11th standard chapter 2 exercise 2.1 la second sum prove that root 3 is an irrational number root 3 vandu irrational number nu nammala prove panna solliranga hint kuduthirukanga follow the method that we have used to prove root 2 is not an element of q inda hint follow panni nammala prove panna solranga suppose first solution na eduthukrena root 3 suppose root 3 is an irrational number ah irunduchuna root 3 equal to m by n nu eduthukuren where m and n are rational numbers m o n o rational numbers with no common factors other than 1 with no common factors other than 1 இப்ப என்ன செய்யறேனா first step root 3 is an irrational number நான் ஒரு கொடுத்த ஸ்டேட்மென்ட் எடுத்தாச்சு root 3 வந்து m by n in ஃபார்மட்ல எடுத்துர்க்கேன் so next step ல வந்து squaring on both sides பண்ணிக்கலாம் அப்ப root 3 ஐ ஸ்கொயர் பண்ணோம்னா என்ன வரும்னா 3 ஆகும் m by n ஸ்கொயர் பண்ணோம்னா m ஸ்கொயர் by n ஸ்கொயர் வந்துரும் next cross multiply பண்ணிக்கலாம் இது இங்க cross multiply பண்ணோம்னா 3n square equal to m square வந்துரும் next multiply by 2 we get இந்த ரெண்டுத்தையும் என்ன செய்யறனா 2 ஆல மல்டிப்ளை பண்றோம் அப்ப 3 into 2 வந்து 6n square ஆயிடும் அதே மாதிரி இங்க என்ன ஆயிடும்னா 2m square ஆயிடும் next இத வந்து 2 ல பிரிச்சுக்கலாம் 6 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்னா 3 into 2 ஸ்ப்ளிட் பண்ணலாம் so 3 அவுட் சைடுல போட்டு 2n square equal to 2m square இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டுமே என்னன்னா ஈவன் நம்பர் since 2n square is divisible by 2 இப்ப 2n square னா n க்கு பதில் எந்த நம்பர் போட்டாலும் எதால டிவிசிபிள் ஆகும்னு பாத்தீங்கன்னா 2 ஆல டிவிசிபிள் ஆகும் ஏன்னா அது ஈவன் நம்பர் m square is also an even number m square என்னன்னா also an even number so m must be even n square even number m square even number இருக்கதுனால m ம் என்னவா தான் இருக்கும்னா even ஆ இருக்கும் so m ஐ ஃபர்ஸ்ட் எடுத்துக்கறோம் m equal to 2k னு எடுத்துக்கறேன் that is even even number னு எடுக்கிறதுனால m equal to 2k னு எடுத்துக்கறேன் for some natural number k k ன்றது some constant natural number ஆ எடுத்துறோம் next என்ன செய்யறனா இத ஸ்கொயர் பண்ணலாம் இத ஸ்கொயர் பண்ணா என்ன வரும்னா m ஸ்கொயர் equal to 2k the whole square னு வரும் f இந்த ஸ்டெப் ஸ்கொயர் பண்றோம் ஸ்கொயர் பண்ணும்போது இங்க என்ன வரும்னா m ஸ்கொயர் equal to 2k the whole square பட் m ஸ்கொயருக்கு வேல்யூ நமக்கு தெரியும் m ஸ்கொயர் equal to என்னன்னு பார்த்தோம்னா 3n square so அதை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறோம் ஃபர்ஸ்ட் இங்க ஸ்கொயர் பண்றோம் m square equal to 2k the whole square வந்து so m square ஓட வேல்யூ வந்து நமக்கு தெரியும் 3n square இங்க வேணா எழுதிங்க since m square equal to 3n square so சப்ஸ்டிட்யூட் பண்ணிரோம் 2 ஸ்கொயர் பண்ணோம்னா 4 k ஸ்கொயர் பண்ணா k ஸ்கொயர் n is also an even number நம்ம எடுத்துக்கிறது m equal to 2k but n 3n square equal to 4k square வந்திருக்கு so n is also an even number இங்க வந்து m square is also an even number னு எடுத்துறோம் இங்க வந்து n is also an even number னு கண்டுபிடிச்சாச்சு இப்போ thus m and n ரெண்டுமே என்னன்னா even numbers ரெண்டுமே even numbers ஆ இருந்துச்சுனா common factor என்னவா இருக்கும்னா 2 ஆ தான் இருக்கும் ரெண்டுமே even number for example 4 8 அப்படிங்க வரலாம் 4 ஏ 8 எந்த டேபிள்ல வரும் 2 டேபிள் அப்ப அதோட common factor 2 ஆ இருக்கும் so நம்ம எடுத்தது வந்து m and n are rational numbers with no common factor னு எடுத்தோம் other than 1 other than 1 1 ல தவிர வேற common factors கிடையாது னு எடுத்தோம் ஆனா நமக்கு கிடைச்ச answer என்ன வந்திருக்குனா having a common factor 2 அப்ப நம்ம எடுத்த contradicts வந்து initial assumption வந்து m and n do not have a common factor னு எடுத்துக்கோ initial assumption நம்ம ஸ்டார்டிங்ல எடுத்தது வந்து m and n க்கு common factor கிடையாது னு எடுத்தோம் பட் சால்வ் பண்ணி பார்க்கும்போது ரெண்டுத்துக்குமே காமன் ஃபேக்டர் என்ன வருது 2 வருது ஹென்ஸ் ரூட் 3 கேன் ஆர் பி எ ரேஷனல் நம்பர் அப்ப ரூட் 3ன்றது ரேஷனல் நம்பர் கிடையாது தேர்ஃபோர் ரூட் 3 இஸ் அ இர்ரேஷனல் நம்பர் ஹென்ஸ் ப்ரூவ் தட்ஸ் ஆல்